அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹம்லாஹ் நஹமது கரீம் அம்மா அம்மாபாத் இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறாம் ஜிசுவிலிருந்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியர்களே சகோதரர்களே நாற்பத்தி ஆறு சூரா அக்காஃபுடைய பதினைந்தாவது வசனத்திலே அல்லாஹின் ஜல்ல ஜலாலும் ஒருவரை பற்றி குறிப்பிடுகிறான் அவருடைய பிறப்பில் இருந்து அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்து அவர்களுக்கு பால் கொடுத்தது எல்லாம் சேர்ந்து முப்பது மாதங்களாகும் அப்படிப்பட்ட அவரை அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவருக்கு நாம் நல்ல வலுவை கொடுத்தோம் அவர் நாற்பது வயதை அடைந்தவுடன் ஒரு துவா கேட்டார் என் துவா ரபியன் துர்ரியத்தி இன்னி துபத்தி இலைக்க இன்னி மினன் முஸ்லிமீன் இந்த துவாவை ஓதியது யார் தப்சிலே சென்று பார்த்தால் வேறு அருமல்ல அது சீதனா ஹக்ரத் அபுபக்கர் சித்ஜி அக்ரில் அவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக அவர்களை அவருடைய தாயார் சுபந்ததும் அவர்கள் பால் கொடுத்ததும் முப்பது மாதங்களாகும் என்ற கருத்தங்கை வைக்கப்பட்டிருக்கிறது வேறொரு இடத்துல அல்லஹலாலும் ஒரு தாய் தன் குழந்தைக்கு முழுமையாக இரண்டு ஆண்டுகள் பால் கொடுக்க வேண்டும் என்ற இந்த பால் குடி சட்டத்தை கூறியிருப்பதின் அடிப்படையிலே இந்த குழந்தையாக அதில் அபுபக்கர் சித்தி கலில்லா அவர்கள் ஆறாவது மாதத்திலே பிறந்தார்கள் என்ற ஒரு குறிப்பும் பிறந்திருக்கலாம் என்ற ஒரு குறிப்பும் காணப்படுகிறது அன்று விஞ்ஞானம் மலர்ந்து ஆறு மாதத்திலும் குழந்தை பிறக்கலாம் என்ற செய்தி உயிரோடு இருக்கலாம் அந்த ஆறாவது மாதத்திற்கு பிறந்த குழந்தைக்கு வாழும் உரிமை இருக்கிறது என்று எம்பெருமான் சல்லாஹுலைத்திலும் சொன்ன ஒரு ஹதீஸையும் உறுதிப்படுத்துவதாக இந்த வசனம் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வசனத்தை கவனிக்க வேண்டிய விஷயம் நாற்பது வயதை அடைந்தவுடன் இந்த துவாவை கேட்டதாக அல்லாஹ் ஜில்லா கூறியிருக்கிறான் அதன் அடிப்படையிலே மூவன்களாகிய நாம் அனைவரும் அதிலே குறிப்பாக நாற்பது வயதை அடைந்தவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வக்திலும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த துவாவை கேட்க வேண்டும் ரப்பி ஓசி இனி அந்த அஷ்குர நியமத்தை கல்லத்தி அந்த அலைய மேலா வாலிதைய அந்நாமல சுவாலிகின் தவ்லாகும் இப்போ அஸ்லி ஹனீஃபி துரியத்தி இன்னி துபுத்தி இலைக்க விண்ணி மீன் இங்கே அல்லாஹ் அல்ல ஜலாவிடம் யாரப்பே நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த உபகாரத்திற்கு என்னை நன்றி செலுத்துவனா நீ ஆக்கிடுவாயாக நீ புரிந்து கொண்ட நல்ல அமல்களை செய்ய வைப்பாயாக என்னுடைய குழந்தை குட்டிகளையும் நல்ல ஒரு தொலைகாலியா ஆக்கி வைப்பாயாக உன்னிடமே திரும்பி வரக்கூடிய நல்ல முஸ்லீமானா என்னை ஆக்கி வைப்பாயாக என்ற கருத்தில் துவா அமைந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கக்கூடிய தௌத்தியைக்கு அல்லா தருவானாக ஏறத்தாழ இதை ஒத்தன் மற்றொரு துவா

கன்னித்திற்கு அல்லாஹி நடிகார்களே இது ஒரு இன்னொரு சூட்சிமமான விஷயம் இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் அதர உமரி ஹத்தாபர் இல்லா தாளும் அவர்கள் நாவிலிருந்து வந்த பல விஷயங்களை அல்லாஹ் தாலா வசனமாக இறக்கி இருக்கிறான் ஆனால் அதில் கூட எப்பொழுதுமே அதர உமரியில்லா தாள இருந்த ஆதங்கம் எந்த நிலையிலும் நம்மளால் அதரது அபுபக்க சிச்சி கிலா தாள முந்த முடியவில்லை என்பது இருந்தது இந்த குரானிலும் அதன் நிரூபணமாகிறது ஏனென்றால் அதர அபுபக்க சித்திகர் இல்லா தாள அவர்கள் நாற்பது வயது ஆணவுடன் கேட்ட அந்த துவாயை பதிவு செய்திருக்கிறான் அவரது அபுபக்க சித்திகரி இல்லா தாள அவர்கள் நாற்பதை வயது அடைந்ததற்கு சில காலம் கழித்து தான் அதாவது உமர் அல்லா அவர்களை இஸ்லாத்தை தழுகிறார்கள் என்பதை சரித்திரத்தினுடைய அவர்களுடைய பிறந்த தேதிகளையும் ஈமான் கொண்ட தேதிகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் ஆக குரானிலும் யாருடைய நாவிலிருந்து வசனம் உமரீபுன் ஹத்தாபு இல்லா தலான்மு அவர்களுடைய நாவிலிருந்த வசனம் ப குரானுடைய வசனமாக இறங்குவதற்கு முன்னால் செய்த அபூக்க சித்திகர் இல்லா தலான்மு அவருடைய நாவிலிருந்து வந்த வசனம் குரானுடைய வசனமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க என்று சொன்னால் குரானிலும் அதரத் உமர்புன ஹத்தாபர் இல்லா தலன்மு அவர்களால் செய்தினா அபூக்க சித்திகர் இல்லா தால அவர்களை முந்த முடியவில்லை என்ற ஒரு பெருமையும் இங்கே நமக்கு தெரியுவது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகும் செய்தனா உஸ்மானும் அப்பான் ரயில்லா தலா அவருடைய காலத்தில் ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கிலே ஒரு சஹாபி தன்னுடைய மனைவி ஆறு மாதத்திலே பிள்ளை பெற்றுவிட்டால் நான் ஏழு மாதத்திற்கு முன்னால் தான் நான் இங்கே வந்தேன் ஆக குழந்தை பிறப்பதற்கு பத்து மாதம் ஆகுமே அதான் என்னுடைய தா என்னுடைய மனைவி தவறா வழியில் பிள்ளை பிள்ளை பெற்றுவிட்டாள் என்று புகார் செய்ய அதன் அடிப்படையிலே அகரது உஸ்மான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பு செய் மரண தண்டனை என்று தீர்ப்பு செய்ய அங்கு வந்த செய்த அலிபுன் அபுத்தாலிபுரில்லா தான் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காமித்து நீங்கள் பார்க்கவில்லையா அவள் தாய் சுமந்ததும் பால் கொடுத்ததும் மொத்தம் முப்பது மாதங்களும் என்று அல்லாஹ் இங்கே கூறியிருக்கிறான் வேறு இடத்திலே பால் கொடுப்பது இரண்டு வருடம் என்று கூறியிருக்கிறான் ஆக அந்த பெண் ஆறு மாதத்திலே குழந்தை பெற்றது ஆச்சரியமல்ல அது நடக்கக்கூடியதான் என்ற உண்மையை எடுத்துரைத்தார் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது கேட்டதை கேட்டு அதனுடைய அமல் செய்து இந்த துவாவை கேட்கக்கூடிய தௌக்கியக்கு அல்லாஹி அல்லது நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாகருதானாஹி ரபிஆமின் சல்ல இல்லாஹி அலாம் முகமது சல அலா அலி வஸ்ல்லம் சல்ல அல்லாஹு அலாம் அலா சல அலாஹு அலி வஸ்லம் சல்ல அலா அலாம் யார் அப்பி சல்லி அலி வஸ்லீம் Press the bell icon on the YouTube app and never miss another update.